அன்புக்குரியவளே, இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு விவாதத்தில் பதில் தேடி கொண்டிருந்த பொழுது எனக்கு தெரியாத ஒரு நபர் என்னுடைய வாட்ஸ்அப் செய்தியிலே ஒரு சில கேள்விகளை, அதாவது பயங்கரமாக விமர்சித்து எழுதியிருந்தார். அந்த கேள்விகளை நான் படித்த பொழுது ஒரு குருவாகி எனக்கே இப்படிப்பட்ட ஒரு வினாவை அவர் எழுப்பியிருக்கிறார் என்றால் சாதாரணில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் எப்படி இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை கருத்திலே கொண்டு சாதாரண மக்களுக்கு, புரிதில்லாத ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கேள்விகளை முன்னிறுத்தி இந்த விவாதத்திலே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில கேள்விகளை கேட்ட விவாதத்தில் வந்த அந்த நண்பரோடு நாம் கலந்து ஆலோசித்து அவருக்கு என்ன கிடைத்திருக்கிறது, ஒருவேளை நாம் கூட அந்த சகோதரனுடைய நிலையில் இருந்திருக்கலாம், இப்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு தெளிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் விவாதிக்க இருக்கிறோம். எனவே விவாதத்துக்குள் செல்வோம். குட் மார்னிங் பிரதர். குறிப்பாக சொல்ல போறேன்னா என்னன்னா, செத்தாலும் நல்ல கத்தோலிக்கனை தான் சாக விரும்புகிறேன், இதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் காலை எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் இல்லை, மாறிட்டேன். ஏன்னா குழப்பவாதிகள் போட்டு குழப்பி குழப்பி அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சாங்க. காரணம் அது ஏன் தப்பு, உட்கார்ந்து பைபிளை தெளிவாக நான் படிச்சிருக்கணும். என் மூதாதையர்கள் பாட்டேன் பாட்டேன் முப்பாட்டேன் ஏதோ அர்த்தம் இல்லாமல் ஜெபமாலையை உச்சிருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ அட்வான்ஸ் அப்படின்றாங்க, எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக போகிறேன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு எதுவான அந்த திரு விவிலியத்தை நான் திறந்து பார்க்காத நிலையை நினைக்கும் போது வருத்தப்படுறேன். அதனால தான் சொல்கிறேன், செத்தாலும் நல்ல கத்தோலிக்கனா தான் சாகுவேன். ஏன்னா இனிமேல் மாதா விட்டு நான் போகிற மாதிரி கிடையாது. மாதா யார்? ஆண்டவரை பெத்த தாய். இதாக சொல்லாமல் வந்து ஒரு கப்ரியேல் தூதர் அந்த மெசேஜை கொண்டு வந்திருக்க மாட்டார். அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது பிதாவே வந்து சொல்லியிருக்கும் போது அதெல்லாம் மறந்து அடுத்த கொஞ்சம் ஒன்றும் பேச்செல்லாம் கேட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நிலை இல்லாத ஸ்டடி இல்லாத மனுஷனா. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சரியான தெளிவு கிடைச்ச நிலையில் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கண்டிப்பாக பாதர், அதாவது ஒரு எவிடன்ஸ், சாட்சியம் இல்லைன்னா கண்டிப்பாக நோண்ட தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது சாட்சியோடு, அதாவது பைபிளுடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்தி மாதா வணக்கத்திற்குரியவர் என்று சொல்லும் போது ஏற்றுக்காமல் இவ்வளோ நான் இருந்தேன். இன்றைக்கி நான் அது ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்காரும்போது தப்பு பண்ணிட்டுமான்னு சொல்லி எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், ஜபமாலை சொல்லணும். என்னால் முடியல, உடம்பு முடியலாம், அடுத்து மாதா வெற்றிக்காக 10 மணியாவது நான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த கடந்த நாளில் ஜபமாலை சொல்லும் போது நிறைவு, மாதாவுடைய புண்ணியங்களில் தலை சிறந்து தாட்சியை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைனா ஈகோ எல்லாத்துலேயும் முன்னே அப்படின்ற ஒரு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு தாட்சியாக வாழ கற்றுக்கிட்டேன் இந்த அம்மாவை பார்த்து. அதனால் வந்து இந்த 30 நாள் எனக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலைமை, இனி எது செஞ்சாலும் தீர ஆராய்ந்து விசாரித்து என்ன ஏதுன்னு தெளிவுபட்டு தான் கால் எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மாதா பிள்ளையாக தான் இருப்பார். உங்களுடைய சாட்சியை வந்து பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷம். செத்தாலும் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவமாக தான் நான் சாவேன். கண்டிப்பாக அதில் மாற்றம் எந்த மாற்றமும் கிடையாது. நான் வந்து மாதாவுடைய பிள்ளைங்கிற ஒரு தெளிவு வந்திருக்குது. உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 30 நாட்களும் நாம் வந்து ஒரு தெளிவில்லாமல் நீங்கள் வந்து அந்த கேள்விகளை கேட்டிருந்தாலும் இன்றைக்கு வந்து அந்த சந்தோஷத்தை உங்கள் முகத்தில் பார்க்க முடியுது. உண்மையிலே இந்த நாட்களுக்காக நம் கடவுளுக்கு நன்றி செல்வோம். ஆகவே நம்ம எல்லாருமே ஜெபமாலை கையில் எடுத்து ஜெபிப்போம். ஜெபமாலை தான் நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில்
தினமும் ஜெபமாலை கையில் எடுத்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபமாலை கையில் எடுத்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் உண்டு. தொடர்ந்து நாம் வந்து அன்னையினுடைய வழியில் நம்ம எல்லாருமே நம்முடைய அன்பு அன்னையினுடைய பிள்ளைகள் என்ற உணர்வில் அன்னையினுடைய பாதையில் நடக்க நாம் முயற்சிப்போம். இது வந்து நாளில் தொடர்ந்து நம்ம இணைந்து நம்முடைய அன்னை வழியாக நமக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிக்கலாமா? நம் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நாட்களுக்காக நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 30 நாட்களாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழலே எங்களுக்கு இருந்த சந்தேகங்களுக்கு ஒரு சரியான தெளிவை விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். ஜெபமாலை சொன்னா என்ன நன்மை, ஜெபமாலை ஜெபிச்சோன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், அன்னையை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதல், திருச்சபையுடைய பாரம்பரியத்தை விவரிய பின்னணியில அன்னை பற்றிய சரியான புரிதல், இப்படி இது இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு சரியான புரிதலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அன்பாண்டவரே, இது நாங்கள் பெற்றிருக்கிற இந்த தெளிவு இது இந்த மாதத்தில் மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் வாழ்ந்து காட்ட, நாங்கள் இதை மற்றவர்களுக்கு புரியாமல் இருப்பவர்களுக்கு நாங்கள் இதை அறிவிக்க எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கும் எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு அன்னையே, இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து நீர் எங்களை வழிநடத்த இருக்கிறீர். வரக்கூடிய நாட்களிலும் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்திடலாம். அம்மா, நீங்கள் எங்கள் கூட இருந்தேன்னா எங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அம்மா, நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி உண்டு, நான் நம்புகிறோம். அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு பொழுதிலும் என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய கணவருக்காக பரிந்து பேசுங்கம்மா, என்னுடைய மனைவிக்காக பரிந்து பேசுங்கம்மா, என்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா. உம்முடைய பாதையில் உம்முடைய வழியில் வழி நடத்துங்கம்மா. தொடர்ந்து அன்னை வழியாக ஜெபிக்கலாமா? நீர் இல்லாத இதயம் கோவிலாகுமா? நீர் இல்லாத மனிதம் மான்மாகுமா? நீர் இல்லாத இதயம் கோவிலாகுமா? நெஞ்சில் வாழ நான் என்ன செய்தேன், பெருபாக்கியம் நானே பெற்றேன். என் நெஞ்சில் வாழ நான் என்ன செய்தேன், பெருபாக்கியம் நானே பெற்றேன். நீர் இல்லாத இதயம் கோவிலாகுமா? நீர் இல்லாத மனிதம் மாண்பாகுமா? அம்மா மரியே, அம்மா மரியே, மாதாவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, கண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். இல்லாமல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வழியிலே வழி நடத்துவாராக, ஆமீன்.